அறிவியல் விஞ்ஞானி சயின்டிஸ்ட் ஜி எனும் உயர்ந்த பதவியை வகித்தவர். ஜனாதிபதி அலுவலகத்தின் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் இயக்குநராகவும் இருந்தவர். மேதகு கலாம் அவர்கள் திரு பொன்ராஜ் வெள்ளைச்சாமி இணைந்து அவர்களுடன் இணைந்து 15 மாநில முதல்வர்களுக்கு வறுமையை ஒழித்து செழுமையை நோக்கி செல்வதற்கான செயல் திட்டங்களை விளக்கி இலக்குகளையும் நிர்ணயித்துக் கொடுத்துள்ளார். 3 இந்திய பிரதமர்களுடன் இணைந்து தேசத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. நதிநீர் இணைப்பு முதல் விண்வெளியில் சோலார் சக்தி திட்டம் வரை இவரது பங்களிப்பு இன்றும் தொடர்கிறது. பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை இளைஞர்களை அரசியலுக்கு தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக மேதகு கலாமுடன் இணைந்து செயல் திட்டத்தை உருவாக்கியவர். அதை செயல்படுத்த தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர். தொடர்ச்சியாக இளைஞர்களோடு உரையாற்றி கொண்டிருப்பவர். மக்கள் நீதி மையத்தை நோக்கி நல்லவர்கள் வர வேண்டும் என்று அழைத்தேன். நாட்டுக்காக உழைத்த நல்லவர்களும் நேர்மையானவர்களும் நம்மிடம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேர்மையின் கூடாரமான மக்கள் நீதி மையத்திற்கு இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமான திரு பொன்ராஜ் அவர்களை பெருமிதத்துடன் பெரு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். மக்கள் நீதி மையம் கட்சியின் துணைத் தலைவராக ஏற்கனவே உங்களுக்கு டாக்டர் மகேந்திரன் அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறேன். இப்பொழுது இன்னொரு கட்சியின் துணைத் தலைவராக இவரை நியமனம் செய்திருக்கிறோம். மக்கள் நீதி மையத்தை பெருவெற்றி பெறச் செய்ய இன்று இக்கணம் முதல் அவர் தீவிரமாக செயலாற்றுவார். இலத்தரசுகளுக்கான திட்டம், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அதற்கான திட்டம், பெண்களுக்கான தனியாக சில திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை வரிசைப்படுத்தி செயல் திட்டங்களை வாசிக்க இருக்கிறோம். இதில் டிஜிட்டலாகவே அனுப்பிச்சிருங்க. எங்கேயோ ஐயா கலாம் அவர்கள் பெயரில் என்னுடைய பெயர் ஸ்பெல்லிங்கும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு பெருமை தான். அதே லெட்டர்ஸ் தான் மாற்றி போட்டால் என் பேர் கூட வரும். வருதுங்களா? கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு கொஸ்டின் ஆன்சர் முன்னாடி அதை படிச்சுட்டாங்க, பிரயோஜனமாக இருக்கும். நீங்க பேசுங்க. வணக்கம் சார். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்துல்கலாம் அவர்களது கனவு வளர்ந்த இந்தியா, ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியா, வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலங்கள், வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த லட்சியம். இன்றைய காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுடைய செயலற்ற தன்மை, பொருளாதார சீரழிவு, வேலைவாய்ப்பின்மை, விவசாய பிரச்சனை, 90 நாட்களுக்கு மேலாக விவசாய பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை சிக்குண்டு சிதறுண்டு தமிழகமும் இந்தியாவும் நடந்து கொண்டிருக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற கனவு நனவாக்குவதற்கு தவறியது 2-10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற அரசியல் கட்சிகள். இந்த காலகட்டத்தில் அப்துல்கலாமின் அறிவார்ந்த அரசியல் காலத்தின் கட்டாயம், அந்த காலத்தின் கட்டாயம். அப்துல்கலாம் வந்து அவர் விதைக்கப்பட்ட பொழுது அதோடு மறந்துட்டாங்க.
பிறந்தநாள் இறந்தநாள் இந்த ரெண்டு நாளைக்கு தான் அவங்க நினைவுபடுத்துவார்கள். இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்களது கனவை நனவாக்குவதற்கு யார் தயாராக இருந்தாலும் சரி அவரோடு கைகோர்த்து பயணிப்பேன் என்று அவர் விதைக்கப்பட்ட நாளிலிருந்து நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். என்றால் ஏனென்றால் அதற்கு முன்பே ஒரு பல்வேறு 15 சட்டமன்றங்கள் பாராளுமன்றங்கள் இத்தனையும் அப்துல் கலாம் அவர்கள் கனவை அவரோடு இணைந்து பணியாற்றினேன். அவர் மறைவுக்கு பின்பாக அவரது கனவை நனவாக்குவதற்கு நானும் தொடர்ந்து மக்கள் மத்தியிலும் சரி ஊடகங்கள் மத்தியிலும் சரி பல்வேறு பிரச்சனைகள் வரும் பொழுது அப்துல் கலாமின் கனவை அவர் என்ன நினைத்தார் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே வந்திருக்கிறேன். அப்துல் கலாம் லட்சிய இந்தியா இயக்கத்தை நிறுவினோம். என்னை அதை பார்த்து அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியை உருவாக்க வேண்டும் என்று இளைஞர்கள் சேர்ந்து உருவாக்குனாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் ரிஜிஸ்டர் கூட பண்ண விடாமல் மத்திய பிஜேபி அரசு தடுத்து விட்டது. இன்னைக்கு வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ண முடியல. ஏன்னா பல்வேறு காரணங்கள். கோர்ட்டே எலெக்ஷன் கமிஷனே வந்து அப்துல் கலாம் பேரில் கட்சி நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை, நாங்கள் கொடுப்போம் என்று சொன்ன பிறகு கூட 4 வருடம் ஆகிவிட்டது, ரிஜிஸ்டர் பண்ண முடியல. அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இளைஞர்கள் நாங்கள் விழிப்புணர்ச்சி அரசியல் மட்டும்தான் இருந்தோம். என்னை சுற்றி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தலைவர்களை உருவாக்கும் என்ற இலக்குடன் வந்தேன். இந்த நிலையில் தான் இந்த தேர்தலும் வந்தது. நான் ரஜினிகாந்த் அவர்களோடு இணைந்து ஒரு 3 வருட காலம் ஒரு கொள்கை உருவாக்கத்தில் இந்த தமிழகத்தை ஒரு அறிவார்ந்த தமிழகமாக உருவாக்க வேண்டும் என்ற கொள்கை உருவாக்கத்தில் இணைந்து பணியாற்றினேன். ஒரு அவரது உடல்நிலை காரணமாக அவர் வர இயலாமல் போய்விட்டது. அந்த சூழலிலே பத்மபூஷன் கமலஹாசன் அவர்கள் நீங்கள் வர வேண்டும் என்று அவர் விடுத்த அழைப்பு அத்துணை இளைஞர்களுக்கும் விடுத்தார். அத்துணை மாற்றத்திற்காக வந்து களத்திலே போராடி தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இளைஞர்களுக்கும் என்ஜிஓக்களுக்கும் சின்ன சின்ன கட்சிகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்தார். எனக்கும் அவர் அழைப்பு விடுத்தார். அவரோடு இணைந்து அவர் நீங்கள் வாங்க, நான் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கலாம் வீட்டில் இருந்தால் நான் கட்சியை தொடங்கினேன். அவரது கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். கொச்சியிலிருந்து சென்னைக்கு வரும்பொழுது அப்துல் கலாம் அவர்கள் கமலஹாசன் சார் என்று ரெண்டு பேரும் பயணித்து வரும் பொழுது அவர் கலாம் சாரை பார்த்து வணக்கம் செய்த பொழுது அந்த இடத்துலேருந்து நான் பக்கத்தில் எந்திரிச்சு உட்கார்ந்து உட்கார சொன்னேன். அவர் ரெண்டு பேரும் சென்னை வரும் வரை பேசி கொண்டு வந்தார்கள். என்ன பேசுனான்னு எனக்கு தெரியாது. வந்த பிறகு அப்துல் கலாம்கிட்ட கேட்டேன், என்ன சார் பேசினார் அப்படின்னு. அவர் அரசியல் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் தன்னை மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைத்துக் கொண்டார். அந்த நிகழ்வில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மற்றும் பொன்ராஜ் ஆகியோர் பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.